our channel Today Bible Verse in Tamil. இயேசுவின் அன்பு அவருடைய வல்லமை மற்றும் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆழ்ந்த அனுபவங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களை அழைத்து செல்வார். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 2:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் 1 கொரிந்தியர் 2:10 இருக்கும் வேத வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்டுகிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் என்று உங்களை இயேசுவின் அன்பு, அவருடைய வல்லமை மற்றும் அவரது இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆழ்ந்த அனுபவங்களுக்குள் உங்களை அழைத்து செல்வார். ஞானம் மற்றும் அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆம், அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். தேவ அன்பு, தேவனுடைய இயல்பு மற்றும் அவருடைய வல்லமை ஆகியவற்றின் ஆழமான அறிவை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது தேவனுடைய ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவில் மறைந்திருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்ளும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம்மை ஆழங்களுக்குள் அழைத்து செல்கிறார். அதன் பிறகு வலை கிழியும் அளவு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தர் 2 மடங்கு அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து இயேசுவுக்குள் ஆழமாக செல்லும் போதுதான் இது நடக்கும். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த ஆழ்ந்த அனுபவங்களுக்குள் அழைத்து செல்வார். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். நீங்கள் உங்கள் வலையை போடுவீர்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இரட்டிப்பாய் வரும். ஏசாயா 1:7 கர்த்தர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இன்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசுவை தேட தேவனுடைய வார்த்தைக்குள் செல்லுங்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் கணக்கில் 2 மடங்கு சேர்க்கப்படும். ஜெபம். அன்பின் தகப்பனே, இன்று என்னை பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பும். உமது வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கவும் அதன் ஆழமான இரகசியங்களை அறிந்து கொள்ள கிருபை தாரும். என்னை ஆழங்களுக்கு அழைத்து சென்று இயேசுவுக்குள்ளிருக்கும் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்களை எனக்கு வெளிப்படுத்தும். மேலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற எனக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.